ஸோ ஃபார் நம்ம வந்துட்டு கிட்னியோட இன்ட்ரடக்ஷன், லொக்கேஷன், சைஸ் அண்ட் ஷேப்பு, அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸு, தென் ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். நவ் வி வில் சீ த கேப்சூல்ஸ் ஆஃப் த கிட்னி, அதர்வைஸ் கால்ட் அஸ் த கவரிங் ஆஃப் த கிட்னி. ஸோ கிட்னியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கவரிங் இல்லைன்னா கேப்சூல் பற்றி பார்க்கலாம். ஸோ உள்ளேருந்து பார்க்குறப்போ தேர் ஆர் ஃபோர் கவரிங்ஸ், ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட் தேர் ஆர் ஃபோர் கவரிங்ஸ் இந்த கிட்னி. ஃபர்ஸ்ட் கவரிங் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல், அதர்வைஸ் நோன் ஆஸ் த ரீனல் கேப்சூல்னு சொல்லுவோம். செகண்ட் லேயர் வந்து பெரி ரீனல் ஆர் பெரி நெஃப்ரைட்டிக் அப்படிங்கிற நெஃப்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த கிட்னி, தட் இஸ் வை த நேம் இஸ் பெரி நெஃப்ரைட்டிக் ஃபேட். தென் தேர்ட் லேயர் இஸ் ரீனல் ஃபேஷியா இல்லைனா ஃபால்ஸ் ஃபேஷியானு, சாரி ஃபால்ஸ் கேப்சூல்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் லேயர் இஸ் ரீனல் ஃபேஷியா ஆர் த ஃபால்ஸ் கேப்சூல். த ஃபோர்த் லேயர் இஸ் பேரா ரீனல் ஆர் பேரா நெஃப்ரைட்டிக், பேரா மீன்ஸ் அவுட் சைட், பெரி மீன்ஸ் இன்சைட். ஸோ இந்த ரீனல் ஃபேஷியாவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஃபேட் அப்படிங்கிறனால தான் இந்த நேம் இஸ் பேரா ரீனல் அண்ட் பெரி ரீனல் ஃபேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேப்சூல் பற்றி பார்க்கலாம். இந்த கேப்சூல் பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் நோ திஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி அப்படின்னா, திட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா இப்படி ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி சுப்பீரியர்லேருந்து, ஸோ மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி சுப்பீரியர்லேருந்து பார்க்கக்கூடிய வியூ. ஸோ திஸ் இஸ் த கிட்னி. ஓகேவா? ஸோ இந்த நாலு லேயர் படித்தோம் இல்லையா, நாலு கவரிங் படித்தோம் இல்லையா, ஃபைப்ரஸ் கேப்சூல், பெரி ரீனல் ஃபேட், ரீனல் ஃபேஷியா, பேரா ரீனல் ஃபேட். ஸோ இந்த நாலுமே நம்ம இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ கிட்னியை சுற்றி ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் தான் வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ திஸ் இஸ் த ஃபைப்ரஸ் கேப்சூல். செகண்ட் இஸ் த ரீனல் ஃபேஷியா. ரீனல் ஃபேஷியாவில் வந்து ஆன்டீரியர் லேயர் இருக்குது, போஸ்டீரியர் லேயர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் லேயர் ஆஃப் த ரீனல் ஃபேஷியா. ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் லேயர் ஆஃப் த ரீனல் ஃபேஷியா. திஸ் இஸ் த posterior layer of the renal fascia. This is the anterior layer and this is the posterior layer of the renal fascia. Okay, wow. Then third thing is peri-renal fat. So, peri-renal fat and the para-renal fat. So, peri-renal fat, this is the fat. In the fat, we have peri-renal fat. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீனல் ஃபேஷியாவுக்கு வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டை தான் நம் வி ஆர் காலிங் இட் அஸ் போஸ்ட் ரீனல் ஃபேட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் கவரிங்ஸ் ஆஃப் த கிட்னி. ஐ ரிப்பீட், ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ கிட்னியை சுற்றி ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் கேப்சூல். செகண்ட் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் லேயர் ஆஃப் த ரீனல் ஃபேஷியா. தேர்ட் திங் இஸ் பெரி ரீனல் ஃபேட் அப்படிங்கிறது இந்த ரீனல் ஃபேஷியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து பெரி ரீனல் ஃபேட்டுன்னு, இந்த ரீனல் ஃபேஷியாவுக்கு வெளியில் இருக்க ஃபேட்டை நம்ம வந்து போஸ்ட் ரீனல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் கவரிங்ஸ் ஆஃப் த கிட்னி. ஸோ இப்போ ஒவ்வொரு கவரிங்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து கிட்னியை சுற்றி அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல். ஸோ இந்த கேப்சூல் பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் இட் கவர்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி. ஸோ இட் இஸ் வெரி தின் மெம்பரேனஸ் ஷீட் தட் கவர்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி. செகண்ட் வந்து இட் கேன் ஈஸிலி ஸ்ட்ரிப்ட் அவுட், பட் இன் சர்டன் டிசீசஸ் இட் இஸ் அட்ஹரன்ட் அண்ட் கெனாட் பி ஸ்ட்ரிப்ட் அவுட். ஸோ இது நல்லா ஒட்டி இருக்கும் கிட்னி மேலே. ஸோ ஈஸியாக நம்ம வந்து பிச்சோம்னா, தட் இஸ் இஃப் யூ டேக் இட் அவுட், ஈஸியாக நம்ம கையில் வந்துடும். ஆனால் இன் சர்டன் கிட்னி ரிலேட்டட் டிசீஸில் என்ன ஆகும்னா, அந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் நல்லா கிட்னியோட சேர்த்து நல்லா ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டுறதுனால அட்ஹரண்ட் ஆகும். ஸோ அட்ஹரண்ட் ஆகிறதுனால நம்மளால் பிச்சாலும் அந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் வெளியில் வராது. ஸோ இட் கெனாட் பி ஸ்ட்ரிப்ட் அவுட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபைப்ரஸ் கேப்சூல். தின் மெம்பரேனஸ் ஷீத்து, அது வந்து அவுட்டர் கவரிங் ஆஃப் த கிட்னியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நார்மலி ஸ்ட்ரிப்ட் அவுட் பண்ணலாம், ஆனால் வந்து இந்த சர்டன் டிசீஸ் கண்டிஷனில் நல்லா ஒட்டிடும், அதனால் ஈஸியாக பிச்சாக எடுக்க முடியாது. ஸோ இட் கேன் நாட் பி ஸ்ட்ரிப்ட் அவுட். நெக்ஸ்ட் லேயர் இஸ் த பெரி ரீனல் ஃபேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் பற்றி படித்தாச்சு. செகண்ட் வந்து பெரி ரீனல் ஃபேட். இந்த ஃபைப்ரஸ் கேப்சூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பெரி ரீனல் ஃபேட் பற்றி படிக்கலாம். ஸோ பெரி ரீனல் ஃபேட் அப்படிங்கிறது இட் இஸ் லேயர் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூ. இட் இஸ் அ ஃபேட் லைங் அவுட் சைட் த ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ ஃபைப்ரஸ் கேப்சூலுக்கு வெளியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து திக்கஸ்ட் அட் த பார்டர்ஸ் ஆஃப் த கிட்னி. ரெண்டு பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, லேட்டரல் பார்டர் அண்ட் த மீடியல் பார்டர். இந்த பார்டர்ஸ் பக்கத்தில் இந்த ஃபேட் நல்லா திக்காக இருக்கும் கம்பேரிங் டு த
அதர் ஏரியாவில் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பார்டர்ஸ் பக்கத்தில் இருக்க ஃபேட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபைப்ரஸ் அண்ட் த பெரிரீனல் ஃபேட். நவ் கம்மிங் டு த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஷியா, தட் இஸ் த ரீனல் ஃபேஷியா. ரீனல் ஃபேஷியா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ ரீனல் ஃபேஷியாவில் ரெண்டு லேயர் இருக்குது, ஒன்று வந்து ஆன்டீரியர் லேயர், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் லேயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் லேயர் அண்ட் திஸ் இஸ் த போஸ்டீரியர் லேயர். ஸோ ஆன்டீரியர் லேயர் அண்ட் போஸ்டீரியர் லேயரில் போஸ்டீரியர் லேயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஃபேஷியா ஆஃப் சக்கர் கண்டல். சக்கர் கண்டல் இசட் யூசிகேஇஆர் KNDAL. So the other name of the posterior layer is Sakkar Kandal. The other name of the anterior layer of the renal fascia is the fascia of Gerota, GEROTA. So these are the other name. So anterior layer is also known as the fascia of Sakkar Kandal, and the posterior layer is also known as the fascia of Gerota. இப்போது இந்த ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு லேயருமே இந்த இடத்துல லேட்ரல் சைடில், இதுதான் வந்து லேட்ரல், இது வந்து மீடியல், ஓகேவா. ஸோ இந்த லேட்ரல் சைடில் இந்த ரெண்டு லேயரும் வந்து ஃபியூஸ் ஆகும். இந்த ஃபியூஸ் ஆகி ஒரு ஒரு ஃபேஷியா ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபேஷியாவுக்கு பேர் தான் லேட்ரல் கோனல் ஃபேஷியா, லேட்ரல் கோனல் ஃபேஷியா. ஸோ இந்த ஆன்டீரியர் லேயரும் இந்த போஸ்டீரியர் லேயரும் ரெண்டுமே இந்த இடத்துல ஃபியூஸ் ஆகுது இல்லையா, ஃபியூஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு ஃபேஷியா ஆஃப் ஃபேஷியா ட்ரான்ஸ்வர்சாலிஸ்னு ஒரு ஃபேஷியா இருக்குது, இந்த ஃபேஷியா கூட ஜாயின் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு ஃபேஷியாவை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லேட்ரல் கோனல் ஃபேஷியா, ஓகேவா. ஸோ த போஸ்டீரியர் லேயர் ஆஃப் த ரீனல் ஃபேஷியா இஸ் மீடியல், ஆன் மீடியல் சைட் ஃபியூசஸ் வித் த ஃபேஷியா ஆஃப் த சோயாஸ் மேஜர் மசில். ஸோ யூ கேன் சி எ மசில் தட் இஸ் ஹியர், this is called as the psoas major muscle. In the psoas major muscle ku mele oru fascia irukum illaya, idu indha muscle oda fascia. So andha muscle oda fascia kuda indha medial medial part vandu fuse aikum. Lateral part vandu rendume fuse aayi it makes the lateral conal fascia. Medial side la ipdi psoas major muscle oda fascia kuda merge aikum, fuse aikum. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரீனல் ஃபேஷியா. ஐ ரிப்பீட் த ரீனல் ஃபேஷியா. ரீனல் ஃபேஷியான்னு பார்க்குறப்போ ரெண்டு லேயர் இருக்குது, ஆன்டீரியர் லேயர் போஸ்டீரியர் லேயர். ஸோ ஆன்டீரியர் லேயர் பார்க்குறப்போ அதர் நேம் வந்து இட் இஸ் ஃபேஷியா ஆஃப் ஜெரோட்டா. போஸ்டீரியர் லேயரோட அதர் நேம் வந்து ஃபேஷியா ஆஃப் சக்கர் கண்டல். அண்ட் தென் இந்த ரெண்டு லேயரும் லேட்ரலாக ஃபியூஸ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ லேட்ரல் கோனல் ஃபேஷியா. அண்ட் மீடியலாக இது வந்து சோயாஸ் மேஜர் மசிலோட ஃபேஷியாவோட ஃபியூஸ் ஆகிக்கும். So coming to the last layer, that is the pararenal fat. Pararenal fat ங்கிறது இந்த ஃபேட்டை தான் நம்ம வந்து பேரரீனல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், போஸ்ட் ரீனல் ஃபேட் இல்லைனா பேரரீனல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரீனல் ஃபேஷியாவுக்கு வெளியில் இருக்க ஃபேட். திஸ் இஸ் மோர் அபண்டன்ட் போஸ்டீரியர்லி டு அண்ட் டுவர்ட்ஸ் அ லோவர் போல் ஆஃப் த கிட்னி. இது வந்து லோவர் போல் ஆஃப் த கிட்னியில் அந்த ஃபேட் அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு த அப்பர் போல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபோர் கவரிங்ஸ் ஆஃப் த ஃபேஷியா. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன். யூ ஹாவ் டு லேர்ன் த வேர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் த கவரிங் ஆல்சோ. ஸோ வேர்டிக்கலானா இப்படி வேர்டிக்கலாக கட் பண்ணுறது, ட்ரான்ஸ்வர்ஸ்னால் இந்த மாதிரி கட் பண்ணுறது. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோர் கவரிங்ஸ் படித்தோம். இப்போ வந்து வேர்டிக்கலாக கட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இது வந்து டுவெல்த் ரிப்பு வந்து, சாரி டுவெல்த் ரிப்பு, இது வந்து டயஃப்ரம். ஸோ இது வந்து டயஃப்ரம், இது வந்து டுவெல்த் ரிப், இது வந்து வேர்டிப்ரல் காலம். ஸோ வேர்டிப்ரல் காலத்துலேருந்து டுவெல்த் ரிப், ஓகேவா. ஸோ இந்த இதை வந்து கிட்னி. ஸோ திஸ் இஸ் கிட்னி. ஸோ கிட்னியை ஆன்டீரியாவும் போஸ்டீரியாவும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய திஸ் இஸ் ஆன்டீரியர் ரீனல் ஃபேஷியா, திஸ் இஸ் போஸ்டீரியர் ரீனல் ஃபேஷியா. So this is anterior renal fascia, this is posterior renal fascia, okay va. So in the ரெண்டு ரீனல் ஃபேஷியாவும் ஆன்டீரியரும் போஸ்டீரியரும் இன்ஃபீரியராக வரப்போ இது வந்து காணாமல் போயிடும். இட் இஸ் இட் டிஸப்பியர்ஸ் ஆர் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் ஆஃப்டர் திஸ் இன்ஃபீரியர் போர்ஷன். இன்ஃபீரியர் போர்ஷனுக்கு அப்புறம் இது வந்து டிஸப்பியர் ஆயிரும், ஓகேவா. ஆனால் இது வந்து சுப்பீரியரில் போகிறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து சுப்ரா ரீனல் கிளாண்டா, சுப்ரா ரீனல் கிளாண்ட். ஸோ இந்த சுப்ரா ரீனல் கிளாண்டுக்கும் இந்த கிட்னிக்கும் நடுவில் இது ஃபியூஸ் ஆகிக்கும். ஃபியூஸ் ஆகிட்டு எகெயின் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்டீரியர் ரீனல் ஃபேஷியாவும் இந்த போஸ்டீரியர் ரீனல் ஃபேஷியாவும் ரெண்டு
ரெண்டு லேயரும் ஃபியூஸ் ஆகிக்கும். ஃபியூஸ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ லிகமெண்ட் கால் தட் சஸ்பென்சரி லிகமெண்ட். சஸ்பென்சரி லிகமெண்ட். ஸோ இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட் கொஞ்சம் மேலே போய் இட் ஃபார்ம்ஸ் அண்ட் அனதர் லிகமெண்ட் கால் த டயஃப்ராமேட்டிக் லிகமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து வேர்டிக்கல் செக்ஷனில் பார்க்குறோம். வேர்டிக்கல் செக்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர். ஸோ இது வந்து ஆன்டீரியர் லேயர் ஆஃப் ரீனல் ஃபேஷியா, போஸ்டீரியர் லேயர் ஆஃப் ரீனல் ஃபேஷியா. இது வந்து இன்ஃபீரியராக வரப்போ இது காணாமல் போயிடும். இட் இஸ் இன்விசிபிள் அண்ட் இட் டிஸப்பியர்ஸ். ஆனால் இது வந்து சுப்பீரியரில் பார்க்குறப்போ இந்த சுப்ரா ரீனல் கிளாண்டுக்கும் ரீனல் சாரி கிட்னிக்கும் நடுவில் ஒரு ஃபியூஷன் கொண்டு வரும். அது இல்லாமல் எகெயின் இட் கோஸ் அப் அண்ட் ஸ்பிளிட்ஸ் அண்ட் கோஸ் அப் அண்ட் joints to form the suspensory ligament. First one suspensory ligament form பண்ணுது. இந்த suspensory ligament கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் diaphragmatic ligament-ஆ மாறிடும். So this is all about the covering or the capsules of the kidney. So covering or capsules of the kidney அப்படின்னா இந்த நாலு what are the four coverings-னு எழுதிடணும். ஸோ ஈச் கவரிங்கை பற்றி டீட்டெயிலாக எழுதிடணும். யூ ஹாவ் டு ட்ரா தீஸ் டூ டயக்ராம்ஸ். திஸ் இஸ் த ட்ரான்ஸ்வர் செக்ஷன் அண்ட் திஸ் இஸ் த வெர்டிக்கல் செக்ஷன். Thank you.